இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராகவும் பாஜக எம்பியாகவும் இருப்பவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங். இவர் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அவர் மீது போக்சோ உள்பட இரண்டு வழக்குகளை டெல்லி போலீசார் பதிவு செய்தனர். அவரை கைது செய்ய கோரி கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ராம்நகர் பகுதியில் உள்ள மகாதேவா ஆடிட்டோரியத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங், தன் மீது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் தானே தூக்கிட்டுக் கொள்கிறேன் என்று மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என்றார். மல்யுத்த வீராங்கனைகளிடம் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தியிருக்கும் அவர், நீதிமன்றம் தன்னை தூக்கிலிட்டால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். மல்யுத்த வீரர்கள் அனைவரும் தன்னுடைய குழந்தை போன்றவர்கள் என்று கூறியுள்ள பிரிஜ்பூஷன் சரண் சிங், தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று விளக்கமளித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.